யூடியூபர் டியூபர் மதனின் மனைவியை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சென்னை அழைத்துட்டு வந்திருக்காங்க விசாரணைக்காக மதனின் தந்தை மற்றும் மனைவி இருவரையும் விசாரணைக்காக சென்னை அழைத்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மதனின் மனைவி கிருத்திகாவையும் இந்த வழக்குல போலீசார் சேர்த்திருக்காங்க எதற்காக அப்படி சொல்லி கேட்கும்போது மதன் தலைமறைவானதை தொடர்ந்து மதனை தேடி மதனுடைய சொந்த ஊரான சேலத்திற்கு அவனுடைய வீட்டிற்கு போய் பார்க்கும்போது அங்க மதனுடைய பெற்றோர் மற்றும் கிருத்திகா அவங்களுடைய மனைவி இருந்திருக்காங்க மதனுக்கும் கிருத்திகா என்ற பெண்ணுக்கும் கடந்த மூன்று வருஷத்துக்கு முன்பாக திருமணம் நடந்திருக்கு இந்த திருமணம் ஒரு காதல் திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டு மணி நேர விசாரணைக்கு பின்பு பலகட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கு மதனுக்கு எட்டு மாசத்துல ஒரு குழந்தை இருக்கிறதா வந்துட்டு தகவல் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மதனுடைய இந்த யூடியூப் சேனல்ல வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு பதிவேற்றம் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா மதனுடைய மனைவி தான் இந்த ஒரு பொறுப்பை மதனுடைய மனைவி பங்கேற்று நடத்திட்டு வந்த குற்றத்திற்காக மதனுடைய மனைவியும் போலீசார் இந்த வழக்குல சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மதன் இன்னுமே வந்துட்டு விபிஎன் அப்படிங்கறக்கூடிய பிரைவேட் நெட்ஒர்க்கை பயன்படுத்தி வீடியோஸ் வந்து லைவ்ல வந்துட்டு இருக்கிறது வீடியோஸ் போடுறது மற்ற யூடியூப் சேனல்கள்ல லைவ் வருது இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறதுனால மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மிக தீவிரமாக மதனை தேடி வந்துட்டு இருக்காங்க ஸோ மதனுடைய இந்த ஒரு செயலுக்காகவே கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கம்ப்ளைண்ட் மதன் மேல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் போலீஸார் இப்போ நாலு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க யூடியூப்பில் அதாவது சமூக வலைதளத்தில் ஆபாசமாக பேசியது பெண்களை ஆபாசமான ஆபாசமாக சித்தரித்தது தடை செய்யப்பட்ட விளையாட்டுக்களை விளையாண்டது அதுக்கப்புறம் வந்துட்டு சட்டவிரோதமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியது இந்த நாலு வழக்குகள் வந்துட்டு மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருந்து மதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சமூக வலைதளத்துல இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை சிறுவர்கள் கிட்ட பேசினது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வாசிகளும் அதுக்கப்புறம் நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கிடையே மதன் வந்து கோர்ட்ல முன்ஜாமீன் கேட்டு மனு ஒன்று போட்டதா வந்து தகவல் வெளியே வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துல மதனுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா மதனுக்கு முன்ஜாமீன் கொடுக்கணுமா இல்லை கொடுக்க கூடாதா எந்த மாதிரி தண்டனைகள் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பைக்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடு